முறையிலேருந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். இதில் ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து பேங்க் எம்ப்ளாயி, இனி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நாய்களை பார்த்தாலே அடிக்கணும் கொல்லணுங்கிற மாதிரி ஒரு இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு இருக்குது. எக்கச்சக்கமான குட்டி நாய்களை இவங்க அடித்து கொண்டு இருக்காங்க. இந்த குழந்தை பெற்ற அம்மா நாய்களுக்கெல்லாம் விஷம் வச்சு கொள்வது, நிறைய நாய்களுக்கு கால் போய் கண் போய் கை போய் எல்லாமே இவங்க அடித்து அடி அடி நடிக்கிறதான் இவங்களுக்கு வேலையே. இவங்க எது சொன்னாலும் இவங்க ரெண்டு பேர் கேட்கறது கிடையாது. எவ்வளவோ போய் ரெக்வஸ்ட் பண்ணாலும் சுத்தமாக கண்டுக்கிறது கிடையாதுங்க. இதுக்கும் அங்கே இருக்கிற டாக்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் தான். ஸோ கேஸ் நம்மக்கிட்ட வந்துச்சு, ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கக்கிட்ட பேசுகிறது டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேங்க. ஸோ போலீஸ் இப்போ போயிட்டுருக்காங்க, அந்த வேல் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வரும்னு நம்ம நம்பலாங்க. ஏன்னா இப்போது அடித்து கொன்னதான் க்ரைம் எடுக்கிறாங்க போலீஸ், கொலை பண்ணல இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுது. கேஸ் கொடுக்கவும் முடிய மாட்டேங்குது. ஸோ ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுக்க சொல்லியிருக்கோம் நம்ம. இறந்த நாய் எல்லாத்தையுமே பாவம் அவங்க புதைச்சிட்டாங்க, இல்லைனா கூட நம்ம பெரிய லெவலில் ப்ராப்ளம் பண்ணியிருக்கலாம். இனி அடுத்த நாய் ஏதாவது அவங்க விஷம் வச்சு கொன்னாலோ அடித்தாலோ இனிமேல் அதை வந்து நீங்கள் புதைக்க வேண்டாம், நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ரிப்போர்ட்டரும் அதுக்கு சரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம என்ன வேணாலும் தண்டனை கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் பார்த்துங்க, சட்டம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவனுக்கு அழகாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறானுங்க. உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இமீடியட்டாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கடைசிக்கு போலீஸ் வந்து அங்கே நல்லா ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்தா கூட அவங்களாம் கொஞ்சம் அடங்குவாங்கன்னு நம்பலாம். வேறு வழி இல்லைங்க.